ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தி பேஸ்டி சேனல் இங்கே நம்மளோட சேனலில் நம்ம ரோட் சைட்லலாம் சாப்பிட்டோம் இல்லைங்களா அந்த மசாலா பூரி எப்படி பண்ணுதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஈஸி சீக்கிரமாக பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன இந்த ரெசிபி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம் நான் இன்னைக்கு வந்து பட்டாணி அதுக்கப்புறம் ரெண்டு உருளைக்கெழங்கு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அதுக்கப்புறம் கரம் மசாலா தனியாத்தூள் ம மிளகுத்தூள் ம அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகத்தூள் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பட்டை அதுக்கப்புறம் கிராம்பு கொஞ்சமாக சோம்பு எடுத்திருக்கேன் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு வானல் சூடு பண்ணிக்கலாம் வானல் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா அதுல வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம அந்த ஒரு இன்ச் பட்டை அந்த ரெண்டு கிராம்பு அதுக்கப்புறம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் லைட்டாக பொறிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா வந்து பச்சை மிளகா நான் இன்னைக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு பச்சை மிளகா குட்டியாக ஒரு சைஸ் இன் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பால் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் காரம் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வந்து இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயமும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு வெங்காயம் வதக்கிறதுக்காக இதுல கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம் இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வதங்கணும் அதோட தோல்லேருந்து பிரிஞ்சு வரும் தக்காளி அந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும் அது வரையும் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அது ஒரு மிக்ஸி ஜார்க்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அதே வானல்லையே நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தக்காளியெலாம் அந்த விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இது வந்து என்ன பண்ணா அந்த தொக்கிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து இது வதக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் சிம்லையே வச்சு பண்ணுங்க ஹை பண்ணிங்கன்னா கரிஞ்சிடும் இது சீக்கிரமாக வதங்காது அதுக்காக கொஞ்சம் சிம்லையே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா கலறி விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் எண்ணெயிலேருந்து நல்லா தொக்கு பிரிஞ்சு வந்துடுச்சு ஸோ இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க கரம் மசாலா மிளகாத்தூள் தனியாத்தூள் மிளகுத்தூள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து குக்கரில் பட்டாணியும் உள்ளக்கெழங்கு வந்து தோல் எடுத்துட்டு அதையும் ஆட் பண்ணி ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துருக்கேன் பட்டாணி வந்து பச்சையாக இல்லைனா நீங்கள் வந்து முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க ஒரு எயிட் ஹார்ஸ் ஊறிச்சின்னா நல்லா உங்களுக்கு வெந்து வந்துடும் இந்த மாதிரி நாலு விசில் வச்சதுக்கப்புறமா ஒரு மேஷர்னால் மத்துனா வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க விட்டுட்டு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம தக்காளி கொதிச்சது இல்லைங்களா அதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து இப்போ திக்காக இருக்கும் இதுக்காக நம்ம வந்து நம்ம வந்து ஊற்றி தான் சாப்பிட போகிறோம் ஸோ நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்க நல்லா நம்மளுக்கு தண்ணியா இருக்கு ஸோ நம்ம ஒரே ஒரு கொதி வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஆஹ் இப்போ அவ்வளோதாங்க நம்ம இப்போ ப்ளேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு அஞ்சு பானிபூரியை இந்த மாதிரி நல்லா உடைச்சி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம மசாலா ஊற்றிக்கலாம் இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் பச்சை பட்டாணியை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வேக வைக்காமல் தனியாக கொஞ்சம் வேக வச்சு எடுத்துருக்கேன் அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த வெங்காயமும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கேரட் கொஞ்சமாக துருவி வச்சுருக்கேன் அதையும் வந்து இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து கடைசியாக நம்ம பொறி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த பொறி ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோ தாங்க நம்மளோட டேஸ்டியான மசாலா பூரி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு எப்படி இருந்தது சொல்லிவிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்